அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 357 முதல் 361 வரை. போப்பு மார்க்கத்தின் பெருமையானது பழங்காலத்துக்கு மட்டுமே உரியது என்றும், பிற்காலங்களில் மாபெரும் மாற்றமானது அந்த அமைப்புகளில் ஏற்பட்டு விட்டது என்றும் அநேகர் யூகிக்கிறார்கள். ஆனால் சற்றே சிந்தித்து உற்று நோக்கும்போது போப்பினுடைய கருத்து போக்குகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்பது ரூபகாரமாகும். போப்பு ஆட்சியின் போதகங்கள் மாறாதவை என்பதும், போப்புகளின் தீர்ப்புகள் மற்றும் ஆலோசனை சங்கத்தின் தீர்ப்புகள் யாவும் பிழையற்றவை என்பதும், சீறுகின்ற தேவ தூஷணமும் தேவனுடைய பரிசுத்தவான்களை துன்புறுத்தக்கூடியதுமான அந்த தீர்ப்புகள் யாவும் புனிதமானவை என்று ரோமன் கத்தோலிக்க சபைகளில் இன்றும் கருதப்பட்டு வருவதும் கூட போப்பு மார்க்கத்தின் இடைவிடாத கோரிக்கைகள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். விழுத்தெழுந்த மறுமலர்ச்சியின் மூலம் போப் தனது வல்லமையை இழந்தது மட்டுமே போப்பு மார்க்கத்தில் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கிறது. போப்புவிற்கு அதிகாரத்தின் மீது விருப்பம் இருந்தாலும், வேதத்தை அடிப்படையாய் கொண்டு பெருகின அறிவும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் அவருடைய வல்லமையை குறைத்தது. மெய்யான கிறிஸ்துவின் வாயாகிய வார்த்தை எனும் ஆவியினால் அந்திகிறிஸ்து படிப்படியாக வலுவற்றவனாகி கொண்டிருக்கின்றான். வெகு சீக்கிரத்தில் இம்மானுவேலனுடைய பிரகாசமான பிரசன்னம் இந்த மாய்மால மகிமையுடைய இந்த போலியை அந்திகிறிஸ்துவை முற்றிலும் நிர்மூலமாக்கி உலகத்தை அதனுடைய போலியினுடைய பிரம்மையான கோரிக்கையின் கட்டுகளிலிருந்தும் தப்பறைகளிலிருந்தும் முழுவதுமாய் விடுவிக்கும். பிற்காலத்திலிருந்த தற்பெருமைக்கு எடுத்துக்காட்டாக அப்போது போப்புவின் அரியணைக்கு உயர்த்தப்பட்டவர் 13 லியோ என்ற பட்டத்தை தான் எடுத்துக்கொண்டதோடு, கொஞ்ச காலத்திற்குள் மெய்யான தலையின் பட்டங்களில் ஒன்றாகிய யூத கோத்திரத்து சிங்கம் என்ற பெயரை தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டார். நிச்சயமாக இருண்ட காலங்களில் போப் பதவி வகித்தவர்களின் ஆணவ போக்கான உரிமை கோருதல்கள் எவ்வளவேனும் இவரிடத்தில் குறைந்து காணப்படவில்லை. புதிய போப்புகளை நியமிக்கும் போது அவரை துதித்து வணங்குதல் இன்றும் ஆசரிப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது. புதிய போப் மின்னுகின்ற முத்துக்களுடன் கூடிய குமிழ்கள் பதிக்கப்பட்ட வெண்ணாடையை அணிவதோடு, பெரிய சிலுவை சின்னம் பதிக்கப்பட்ட பொன்னாலான கொக்கிகளை கொண்ட சிவப்பு நிற காலணிகளையும் அணிந்து அவர் பலிபீடத்தில் முழங்காற்படியிடும் ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பிறகு போப் எழுந்து தன்னுடைய தலைப்பாகையை அணிந்தவுடன் கார்டினல் என்று அழைக்கப்படும் கத்தோலிக்க குருமார்களால் தூக்கி செல்லப்பட்டு பலிபீடத்திலுள்ள சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்படுவார். அவருக்கு முன்பாக ஒரு பேராயர் முழங்காற்படியிட, உமை புகழ்கிறோம் ஆண்டவரே என்று பாடக்கூடிய பாட்டு ஆரம்பமாகும். அச்சமயத்தில் போப்புவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் கத்தோலிக்க குருமார்கள் போப்புவினுடைய பாதம் கை முகம் ஆகியவற்றை முத்தமிடுவர். இந்த ஆசிரிப்பிற்கு எடுத்துக்காட்டாக போப் முத்திரையில் பதிக்கப்பட்ட நாணயம் அவர்கள் தாங்கள் உருவாக்கினதையே தொழுகிறார்கள் என்ற வாசகத்தை உடையதாயிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் போப்பு மார்க்கத்தின் பிரதான பிரதிநிதியாக இருக்கும் கார்டினல் மேனிங் என்பவர் கீழே சொல்லப்பட்ட கத்தோலிக்க விசுவாச பிரமாணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதோடு அந்த பிரமாணத்திற்கு பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்க்கிறார். ஒவ்வொரு மானிட சிருஷ்டியும் இரட்சிக்கப்பட தான் ரோம போப்புவிற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என்பதை பிரகடனம் செய்தும் உறுதி செய்தும் வரையறுத்தும் நாம் அறிவிக்கிறோம். பிரசுரித்து வெளிப்பட்ட ஒரு பிரசங்கத்தில் அவர் மேனிங் பேசும்போது போப் சொன்னதாக பின்வருமாறு வர்ணிக்கிறார். மனிதர்களுடைய மனசாட்சிக்கும் நிலத்தை பண்படுத்தும் உழவனுக்கும் இளவரசனுக்கும் அந்தரங்கம் என்ற நிழலில் வாழும் கூட்டத்தாருக்கும் ராஜாக்களுக்குமான சட்டங்களை இயற்றும் உரிமை உடைய குழுமத்தின் உச்ச உயர்நீதிபதியாகவும் இயக்குநராகவும் இருப்பதாக நான் உரிமை கோருகிறேன். சரி தவறு என்பதனை தீர்க்கும் பிரத்யேக கடைசி உச்ச உயர் நீதிபதி நான் தான்.
போப்பு மார்க்கத்தின் இருமாப்பான பேச்சின் மாயைகளுக்கு நவீன காலத்து எடுத்துக்காட்டுகளை கட்டாயமாக நாம் கவனிக்க வேண்டும். போப் தவறா நிலையுடையவர் என்பதை பிரகடனப்படுத்தும் கிபி 1870 ரோமில் நடந்த கிறிஸ்தவ திருச்சபையின் ஆலோசனை சங்கத்தினுடைய குறிப்பிடத்தகுந்த தீர்ப்பை நாம் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அகம்பாவமுள்ள போப்புகள் தவறா நிலையுடையவர்களாக இருந்தனர் என்று கடந்த காலங்களில் அவர்கள் அவ்வப்போது உரிமை கோரியிருந்தது உண்மையே. அவர்களது பெருமையை முகஸ்துதி செய்ய வாஞ்சித்தவர்களாய் அவர்களை தங்கள் அறிக்கையில் மேம்பாடாகிய பேராயர்களும் இளவரசர்களும் உண்மையாகவே நீர் பூமியிலிருக்கும் மற்றும் ஓர் கடவுள் என்று அறிவித்தனர். இந்த பிரகாசிக்கப்பட்ட 19 போப் இந்த பூமியில் மேலான கடவுளாக போப்பாண்டவராக எவ்வளவு உன்னதமானவராய் இருக்கிறார் என்று எவ்வித தயக்கமில்லாமல் பகிரங்கமாக அறிவிக்க போப் ஆலோசனை சங்கத்திற்கு உரிமையாயிற்று. இந்த பூலோகத்தில் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் இவர் பரலோகத்தின் தேவனைப் போல அவ்வளவுக்கு பரிபூரணமானவர் என்பதையும் மற்றவர்களை காட்டிலும் தவறு செய்ய முடியாதவர் என்பதையும் தவறா நிலையுடையவர் என்பதையும் நிதானமாகவும் வெளிப்படையாகவும் இவ்வுலகத்திற்கு போப் ஆலோசனை சங்கம் அறிவிக்கிறது. ஆலோசனை சங்கத்தின் ஓட்டெடுப்பின் மூலம் கிபி 1870 ஜூலை 13 ரோம் நகரில் உள்ள தூய பேதுரு பேராலயத்தின் ஆசரிப்புடன் 18 வழக்கமான சம்பிரதாயப்படி பிரசுரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் விவரங்களை குறித்து லண்டன் நகரை சார்ந்த டாக்டர் ஜே கம்மிங்ஸ் என்பவர் எழுதியுள்ளதை ஆர்வத்துடன் வாசிப்போமாக. பிரமிக்கத்தக்க அற்புதமான காட்சிக்காக தங்களை பல உயர்ந்த பல வண்ண ஆடைகளால் அலங்கரித்துக் கொண்ட கத்தோலிக்க மதத்தின் தலைமை குருக்களான கார்டினல்கள், முற்பிதாக்கள், பேராயர்கள் அனைவரும் தூய பேதுரு பேராலயத்தின் கிழக்கு முகப்பில் எழுப்பப்பட்ட மாபெரும் சிம்மாசனத்தில் பூரணமாக ஜொலிக்கும் விலையேறப்பெற்ற கற்களால் தன்னை அலங்கரித்து கொண்டு அமர்ந்திருந்த போப்புவை புடைசூழ நின்றனர். உதிக்கின்ற சூரியன் போப்புவினுடைய மகத்துவமான தோற்றத்தின் மீது முழுமையாக தங்கள் கதிர்களை வீசும்படியாகவும் செந்நிற ரத்தினங்கள், மரகத கற்கள் ஒளியை சிதற செய்தும் பிரதிபலித்தும் அவர் மனிதனாக அல்லது அவரை குறித்து அறிவிக்கப்பட்ட ஆணையின்படி தேவனுடைய எல்லா மகிமையும் உடையவராய் காணப்படும்படி விடியற்காலத்தையும் கிழக்கு திசையை நோக்கியிருக்கும் ஜன்னலையும் போப் தனக்காக தெரிந்து கொண்டார். போப் தான் அதிகாலை விடியல் நேரத்தின் கிழக்கு ஜன்னல் பக்கம் வந்து நின்றபோது சூரியன் பிரகாசிக்க மறுத்தது. விடியற்காலை அகன்று அந்தகாரம் விரைவில் ஏற்பட்டு அது அதிகரித்து கொண்டே வந்து காரிருள் ஆனது. கண் கூசத்தக்க மகிமையின் ஒளி உண்டாக்கப்பட முடியவில்லை. தேவனாக இருக்க போகிறவரின் வயோதிக கண்களால் அந்த சமயத்திலிருந்த வெளிச்சத்தில் வாசிப்பதற்கு அவரால் பார்க்க இயலாததால் அவர் மெழுகுவர்த்தி வேண்டுமென கேட்க வேண்டியிருந்தது. மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அவருடைய பார்வை நரம்புகளை அளவுக்கு மீறி சிரமப்படுத்தியபடியால் அவர் தொடர்ந்து வாசிக்க கார்டினலிடம் ஒப்படைத்தார். என்றுமே இருந்திராத அந்த காரிருள் மத்தியில் கார்டினல் வாசிக்க ஆரம்பித்ததாலும் அதிக வரிகளை அவரால் வாசிக்க முடியவில்லை. அப்போது அன்று வரை ரோம் நகரில் சம்பவித்திராத தீநாக்குகள் போன்ற வண்ணங்கள் கொண்ட கண்கூசும் நெருப்பானது நீல நிற வானத்திலிருந்து பெரும் சப்தத்துடன் வெடித்தது. திகில் எல்லோரையும் கவ்வியது. கார்டினலின் வாசிப்பும் நின்றது. கார்டினலில் ஒருவர் தம்முடைய இருக்கையிலிருந்து குதித்து கீழே விழும்போது இது சீனாயினுடைய இடிமுழக்கமாகிய தேவனுடைய துணியாய் இருக்கிறது என்று குரல் எழுப்பினார். அந்திகிறிஸ்துவின் போலி பெருமையான தூஷணங்களின் மத்தியில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய பலவித உபதேசங்களில் குறிப்பாக ஆராதனையின் உபதேசத்தை நாம் அடுத்த புத்தகத்தில் அடுத்த தொகுதியில் கவனிப்போம். பரிசுத்தவான்கள் மரியாள் ஆகியோரை வணங்கும் காரியங்களை பார்வையிடும் போது இன்னும் சில கொடூரமான தப்பறைகளையும் காணலாம்.
தவறா நிலையுடைய சபை என்பது பிரதானமானவைகளில் ஒன்றாக இருந்து மற்ற தவறுகளுக்கும் வழிவகுத்தது. இது போப்புவின் அதிகாரம் ஒப்புக்கொள்வதற்கு முன்பே உரிமை கோரப்பட்டதாய் இருந்தது. இது ஒரு மாபெரும் தப்பறையாக இருந்து பிற்காலங்களில் இப்படிப்பட்டவை தவறு என்று கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவற்றை திருத்திக் கொள்வதற்குரிய வழிமுறையை தடுத்து போட்டது. தேவனுடைய வார்த்தையாகிய வேதத்திற்கு பதிலாக சபையினுடைய ஆலோசனை சங்கத்தின் ஆணைகளை பகுத்தறிவின்படியான அல்லது வேதத்தின் அடிப்படையான கேள்விகளுக்கும் முரண்பாட்டிற்கும் இடமின்றி செய்ததோடு, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மக்களுடைய அறியாமைகள், பலவீனங்கள், தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை விசுவாச நியமங்களாக ஏற்படுத்தியது. ஏனெனில் சபையின் ஆலோசனை சங்கத்தின் வார்த்தை பிழையற்றது என்பதை ஒப்புக்கொண்ட பிறகு ஒவ்வொன்றும் அதற்கு இசைவாகவே போகும்படி கட்டாயப்படுத்தப்பட்டது. தனக்கு முன்பு இருந்த ஆலோசனை சங்கங்களுக்கு விரோதமாக எவ்வித தீர்மானத்தையும் எடுக்காமல் அதற்கு கட்டுப்பட்டே செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு ஆலோசனை சங்கமும் கருதின மற்றும் இதற்கு மாறாக செய்த சங்கங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஒரு தப்பறையை சரியென்று ஊர்ஜிதப்படுத்திய பிறகு அதை மீண்டும் மறுப்பதோ அல்லது விட்டுவிடவோ முடியாததாக இருந்தது. மேலும் வேதாகமும் பகுத்தறிவும் பிழையுள்ள மனுஷரால் கொடுக்கப்பட்ட பிழையற்ற ஆணைகள் என்றழைக்கப்படுபவைகளுக்கு இசைந்து செல்லும்படி திரித்து கூறப்படவும் விவரிக்கப்படவும் வேண்டியிருந்தது. பிழையற்ற ஆணைகளுக்கு இசைந்து வரும் வகையில் வேதத்தை விவரிப்பதற்கு இறையியல் வல்லுநர் தேவைப்படுகின்றனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலிருந்து அந்திகிறிஸ்துவை தோற்றுவித்ததிலும் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை ஒதுக்கி வைக்கப்பட்ட வேதாகமம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 361 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.